வணக்கம், இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். தேர்வில் இடம்பெறும் மிகவும் முக்கியமான வினாக்கள். சங்க இலக்கிய நூல்களை தொகை, பாட்டு என இரண்டாக பிரிப்பர். தொகை என்பது 8 தொகையும், பாட்டு என்பது 10 பாட்டையும் குறிக்கும். ஐயர் படை வீரன் என்பதன் பொருள், அரசன் பெரும்பாலும் பாசறையிலேயே இருந்தால் இவ்வாறு சிறப்பிக்கப்படுகின்றான். வரராசன், கண்டன், சனநாதன் என்ற பட்டப்பெயர்களுக்கு உரியவன் ராஜராஜன். மீட்டுருவாக்கம் யாருடைய காலத்தில் நடைமுறைக்கு வந்தது என்றால் சிலேகல் காலத்தில் நடைமுறைக்கு வந்தது. இந்திய ஐரோப்பிய இலக்கணம் எழுதியவர் பாப் அவர்கள். தோடாமொழியும் கோத்தாமொழியும் பேசப்படும் மாநிலம் தமிழ்நாடு. ஐந்திணைக்கு உரிய பொருள்கள் 3: முதற்பொருள், கருப்பொருள், உரிபொருள். தடுமாற்றம் என்பது நூல் குற்றங்களில் 1. புறப்பொருள் வெண்பா மலையின் காலம் பல்லவர் காலம். திருப்பதி கோவை மாறநகப்பொருளுக்கு இலக்கியமாக விளங்குகிறது. மகடுவு முன்னிலையில் அமைந்த இலக்கண நூல் யாப்பெருங்கலக்காரிகை. நேமிநாதம் சின்னூல் என்று அழைக்கப்படுகிறது. யாப்பின் ஒழிபு என்பது பாட்டியல் நூல்கள். இந்திய மொழிகளை 3 வகையாக பாகுபாடு செய்வர்: திராவிட மொழிகள், ஆரிய திராவிட மொழிகள், ஆரிய மொழிகள். வடமொழி படித்தவர்கள் வடமொழியை தவிர மற்ற மொழிகளை மண்ணுலக மொழி, அதாவது பிராகிருதம் என்று கருதினர். வடமொழி படித்தவர்கள் வடமொழியை மட்டும் தேவ பாஷையாக கருதினர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இயற்றியவர் டாக்டர் கால்டுவெல். மலையாள மொழி ஆராய்ச்சி அறிஞர் டாக்டர் குண்டட். தெலுங்கு மொழி ஆராய்ச்சி அறிஞர் பிரவுன். கன்னட மொழி ஆராய்ச்சி அறிஞர் கிட்டல். செய்யுளுக்கு இலக்கணம் வகுத்த நூல் தொல்காப்பியம். இடைச்சங்க இலக்கண நூல் இசை நுணுக்கமாகும். வடமொழியின் இலக்கண ஆசிரியர் பாணினி. குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுவது இலக்கண விளக்கம். பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்பது தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம் 35 அணிகளை கொண்டது. சிலப்பதிகாரத்தில் மாதவி 11 வகையான ஆடல்களை ஆடினார். மாதவியின் தோழி வயந்த மாலை, சமணத்துறவி கவுந்தி அடிகள். கௌசிகன் என்பவன் மாதவி எழுதிய மடலை கோவலனிடம் கொடுத்தவன். மாதிரி கோவலனுக்கும் கண்ணகிக்கும் அடைக்கலம் தந்தவள். மாதிரியின் மகள் ஐயை. பொருத்துக சங்கமன், கபிலபுர வணிகன், நீலி சங்கமனின் மனைவி, பரதன் சங்கமன் மீது பழி சுமத்தியவன், பரதன் முற்பிறவியில் கோவலன். கொடுகட்டி ஆட்டம் என்பது திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் சிவன் ஆடியது. பாண்டுரங்க கூத்து என்பது பிரம்மன் காண பாரதி வடிவாகிய இறைவன் ஆடியது. அள்ளிய தொகுதி என்பது திருமால் தன்னை கொல்ல வந்த யானையின் கொம்பொடித்து ஆடிய ஆட்டம் அள்ளிய தொகுதி. மற்போர் கூத்து என்பது திருமால் வானாசுரனுடன் நிகழ்த்திய போர். பாவை கூத்து என்பது திருமகள் கொல்லிப்பாவை உருக்கொண்டு ஆடியது. நன்றி.